ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியாக குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிருந்தா அதை உடனே சரி பண்ணுறதுக்கு ரெமெடி பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5-6 மிளகு, ஒரு 7-8 துளசி இலை, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை ஜஸ்ட்டு வந்து லைட்டாக இடிச்சிட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப நல்லா ஃப்ளேவர் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து அது கூடவே ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சின்ன சின்ன துண்டு 2 எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். இது கொதித்து நமக்கு பாதி அளவு வந்த அப்புறமா நமக்கு ரெமெடி ரெடி ஆகிடும். மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் நிறைய விளையாடுவாங்க. அதோடு கூடவே வந்து நம்ம ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் வீட்டில் வந்து நம்ம யார் கெஸ்ட் இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி கொடுப்பாங்க. நம்ம வந்து வேண்டான்னு சொல்ல முடியாது. அந்த சில டைமில் கோல்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடிக்கடி வந்து கோல்டு பிடிச்சதுன்னா நீங்கள் எல்லா டைமும் மெடிசனே கொடுத்து பழக்க பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் அது மெடிசன் சாப்பிட்டா தான் சரியாகும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் வந்து சின்ன சின்ன ரெமெடிஸ்லாம் செஞ்சு கொடுத்து அதை சரி பண்ண பார்க்கலாம். உடனே சரியாயிடுச்சுன்னா நமக்கும் நல்லது தான். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். அது வந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம நேச்சுரலான ரெமெடிஸ், நம்ம சமையலில் சேர்க்குற பொருட்கள், வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள் இதெல்லாம் நம்ம வச்சு ரெமெடி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ப்ளஸ் மெடிசன் அப்படின்றத வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு நல்லா பாதி அளவுக்கு வந்த அப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் மெடிசன் சாப்பிட்றதுனால சில சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம மெடிசன்லாம் நிறைய பழக்கம் பண்ணாமல் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நம்ம சொல்லி கொடுத்து குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலுமே அவங்க உடனே வந்து இந்த மாதிரி சரி ஏதாவது ரெமெடிஸ் வந்து குடிச்சிக்கலாம் சரியாக போய்டும் அப்படி தான் நினைப்பாங்க. இதுவே நீங்கள் வந்து ஒரு மெடிசன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பழக்கமே வந்து குழந்தைங்களை அள வச்சு கஷ்டப்பட்டு அவங்க குடிக்கும் போதும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்தோடு குடிக்கிற மாதிரி இருக்கும். அதோடய ஃபீலிங் வந்து அவங்களுக்கு அந்த மெடிசன் சாப்பிட்றதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வர சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சில ரெமெடிஸ்லாம் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். 2 நாள் கொடுங்க. அதுக்கப்புறமா சரியாகலைன்னா நீங்கள் அதுக்கப்புறமா மெடிசன்ஸ் இல்லை டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். 1st நாள் வந்து கொஞ்சம் நமக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம். இதை வந்து குழந்தை டீ குடிக்கிற மாதிரி ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து செம சூப்பராக இருக்கும். அதோட நமக்கு அந்த வெல்லம் சேர்த்துருக்க இனிப்பும் சரி ஸ்மெல்லும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக வந்து அழவும் மாட்டாங்க, அடம்பிடிக்கவும் மாட்டாங்க, டக்குன்னு வந்து ஈஸியாக குடிச்சிருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் காலையில் ஒரு தடவை செஞ்சுட்டு காலையில் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு ஈவினிங் வந்து இன்னொரு தடவை கொடுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை சொல்லிட்டு 2 நாள் கொடுங்க. அதுக்கப்புறமா வேண்டாம்னா நீங்கள் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா டாக்டர்கிட்டே இல்லை மெடிசனை வந்து கொடுக்கலாம். இப்போ அடுத்த ரெமெடி செய்கிறதுக்கு அதே போல் ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதுனுங்க, ஜஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியை நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி பபுள்ஸ் வந்த உடனே டக்குன்னு எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து இந்த தண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். இப்படி நம்ம ஒரு பாத்திரத்துலேருந்து அதை அப்படியே வந்து கிளாஸில் மாற்றிட்டு ஃபுல்லாக வச்சுக்கணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸு சேர்த்துட்டு இதோட கூடவே இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. தேனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. குடிக்கிறதுக்கு வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு வந்து இதுவே போதும். குழந்தைங்களுக்கு காலையில் வந்து அப்படி குடிக்க கொடுங்க. அவங்க கண்டிப்பாக அந்த டேஸ்ட் நல்லா இருக்கனால விரும்பி கொடுப்பாங்க. ஒருவேளை தேன் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை, ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது, குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் சேர்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து தேன் சேர்க்காமலே குடித்தாட்டும் அந்த லெமன் ஜூஸ் மாதிரி இருக்கிறதுனால குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கம்மி பண்ணியும் குடிக்கலாம். ஆனால் அந்த ரெமெடிக்காக கண்டிப்பாக நம்ம 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணணும். 1 கிளாஸ் தண்ணிக்கு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு தேன்ன்றது வந்து நம்ம கம்பல்சரி ஆட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கம்மி பண்ணணுன்னா 1 ஸ்பூன் ப்ளஸ் வந்து நீங்கள் சேர்க்கலாம். அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன்லேருந்து கொஞ்சமாக ஜஸ்ட் வந்து 1¼ ஸ்பூன் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா தான் நமக்கு நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேன் பிடிக்காதுன்னா 1¼ ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப குறைச்சிடாதீங்க. இது வந்து நம்ம ரெமெடிக்கு 2 இன்கிரீடியன்ட் தான் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த ரெண்டுமே வந்து நல்ல வேலை செய்யும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மழைக்காலத்துலேயும் சரி நேச்சுரலாகவே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு ஐட்டம் சாப்பிடும் போதும் சரி பனிக்காலத்துலேயுமே சரி அடிக்கடி கோல்டு பிடிக்குதுனா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் 1 நாள் கொடுத்துட்டு கூட உங்களுக்கு அடுத்த நாள் நல்ல ஓகே ஃபீலிங் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் கொடுக்கலாம். இது 2 நாள் 3 நாள் வரைக்கும் கொடுக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நீங்கள் டக்குன்னு வந்து நிப்பாட்டணும்னு கிடையாது. ஏன்னா இது ஜஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த ஒரு கசப்பு இல்லாமல், இந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்து அவங்க
ஈஸியாக இதை குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ அடுத்த இந்த டிப்ஸை செய்கிறதுக்கு, இந்த பூக்கள் வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இப்போல்லாம் வந்து சிட்டி சைடில் கூட இதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி. இதை வந்து தமிழில் பவளமல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க, பவளமல்லி. இதோட இந்த காம்பு பகுதி வந்து ரெட் கலரில் இருக்கும், ஜஸ்ட் ஆரஞ்சோட சேர்ந்த ரெட்டு மாதிரி. இந்த இலை வந்து இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இந்த இலையை வந்து யூஸ் பண்ணணும். இந்த பூ வந்து அதுக்காக காட்டுறதுக்காக தான் கொண்டு வந்திருந்தேன். ஜஸ்ட் நமக்கு இந்த இலை தான் தேவைப்படும். இதை வந்து ஒடியில் வந்து கங்கசிவலி பத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கங்கசிவலி ஃபுல்லாக கங்கசிவலி பத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து நிறைய விதமான டிப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு இலை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நாலஞ்சு இலையை கூட கொண்டு வந்துடுங்க. ஒரு கொத்தோடு உடச்சிட்டு வந்தீங்கன்னா கூட நீங்கள் ரெண்டு நாள் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் யூஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், பூக்கள் வந்து இதுக்குள்ளேருந்து வரும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்திருக்கும். இதை வந்து நம்ம ஒரு சிலர் வந்து நைட் ஜாஸ்மின்னு சொல்லியும் சொல்லுவாங்க, ஆனால் மோஸ்ட்லி வந்து இதை பவளவல்லின்னு தான் நிறைய இடத்துல சொல்லுவாங்க. இதை கங்கசிவலி அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒடியால் சொல்லுவாங்க. இது வந்து ஆன்லைனில் கூட இப்போல்லாம் நிறைய கிடைக்குதுங்க. நான் நிறைய தடவை வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி பார்த்துருக்கேன், ஆனால் நான் வாங்கலை ஆன்லைனில். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, அங்கேருந்து பறிச்சு தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் இந்த இலையை வந்து ஒரு நாலு இலையை நல்லா தண்ணீர் அடிச்சு லைட்டாக போட்டு அரைச்சி அந்த சாரோடு சேர்த்து அந்த இலையை வந்து நல்லா மையை அரைச்சிக்கணும். அப்படியே நமக்கு ஒரு சட்னி அரைச்சா எப்படி இருக்கும், நல்லா சாஃப்டான சட்னி அரைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். அந்த தொக்கை இருக்கக்கூடாது, அப்படி தொக்கை இருந்தால் நீங்கள் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இதில் ஜஸ்ட்டு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தேன், ரொம்ப கம்மியாக ஒரு ரெண்டு மூணு ட்ராப் சேர்த்தா கூட போதும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து குழந்தைங்களுக்கு காலையில் கொடுத்து விடுங்க. எந்த எல்லா ரெமடியும் வந்து நான் காலையில் ஈவினிங் சொல்லும் போது, கண்டிப்பாக காலையில் நீங்கள் குழந்தைக்கு இப்போ ஒரு ஒம்பது மணிக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து நீங்கள் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் சாப்பிட கொடுக்கலாம். வெறும் வயிற்றில் தான் கொடுக்கணும்னு கிடையாது, சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இல்லை காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே கொடுக்கலாம். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நேச்சுரலான ரெமடிஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் வயிற்றில் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா வேலை செய்யும். சப்போஸ் குழந்தைங்க சாப்பிட்டுட்டாங்கனாலும் பரவாயில்ல, எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, நீங்கள் சாப்பிட்ட அப்புறமா ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சும் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், காலையில் ஈவினிங் ரெண்டு தடவை நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஒரே நாளில் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிந்தால் அடுத்த நாள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை குழந்தைக்கு அந்த ஃபீவர் அப்படியே இருக்குன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உடனே வந்து டாக்டர்கிட்ட காமிச்சிக்கலாம். ஃபஸ்ட் நாளும் நீங்கள் ஒரு ரெண்டு தடவை கொடுத்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சால் நீங்கள் மாற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு இதை நிறைய அடிக்கடி சளி, இருமல், தொல்லை, காய்ச்சல், இந்த தொண்டை வலி இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னா இந்த மூணு ரெமடியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்ல வேலை செய்கிற மூணு இந்த ரெமடியில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.